வணக்கம். நாம் வந்து இப்போ விக்கிமூலம் பக்கம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த படம், பொதுவாக வலது பக்கம் வந்து படம் இருக்கும், இடது பக்கம் வந்து எழுத்து இருக்குது இல்லைங்களா. இந்த படத்தை பார்த்து எழுத்துலாம் திருத்தின பிறகு நம்மளுக்கு இந்த படம் தேவையில்லை, எழுத்து மட்டும் நம்ம வச்சுக்கலாம். எழுத்து மட்டும் நம்ம வச்சுக்கிட்டால் தான் வந்து இதுமாதிரி பல வடிவத்தில் நம்ம பதிவிறக்கம் பண்ண முடியும். ஒரு நூலை எது மாதிரி வடிவம் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இபப் வடிவம், மொபிஃபை வடிவம், பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் நூல்னால் அந்த அது மாதிரி படத்தை நீக்கிட்டு நம்ம எழுத்தா மட்டும் வச்சு பிடிஎஃபாக பண்ணோம்னா அந்த பிடிஎஃபில் உங்களுக்கு வந்து பாதி தான் வரும் வடிவம், சரிங்களா, அளவு சொல்கிறேன். சரி, இந்த தலைப்பு வந்து சரியாக இருக்குது அச்சு பக்கம் மாதிரியே, இந்த தலைப்பு வந்து உள்ளார் இருக்குது. நம்ம அந்த படத்தை எடுக்கும்போது வந்து இதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். எப்படின்னா இங்கே மாற்றம் செஞ்சு ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன், எல்லா நூலும் இருக்காது. இந்த படத்துக்கு பக்கத்தில் புத்தகம் மாதிரி ஒரு குறு படம் இருக்குது இல்லைங்களா, சிறு படம், அதை அழுத்துனீங்கன்னா போதும். அதுக்கு முன்னாடி அந்த தலைப்பை நம்ம படி எடுத்துக்கலாம், அப்போ தான் அந்த தலைப்பு எங்கே இருக்குன்னு நம்ம தேட முடியும். சரி, இந்த பக்கம் வந்துருச்சு, அழுத்திட்டேன். அந்த தலைப்பு எங்கே இருக்குன்னு நான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா தலைப்பு வந்து இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா. இந்த தலைப்போட அழகாக வந்து இங்கே வந்திருக்குது, இது தலைப்பு வந்து உள்ளார வந்திருக்குது இப்படி இல்லைங்களா. அதை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பக்கத்தில் வச்சிக்கினாவே அது சொல்லும், அது என்ன பக்கம்ன்ட்டு, அது அழுத்துனீங்கன்னா அந்த பக்கம் வரும் உங்களுக்கு. இந்த பக்கத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து ரெண்டு வெற்றி வெறிய தரணும். முன்னால் சுட்டியை வச்சுட்டேன், ஒன்று ரெண்டு அடிச்சுட்டு சேமிச்சிட்றேன். நான் சேமிச்சிட்டேன்னா அதுவே ஸ்லாஷ்னு ஸ்லாஷ்னு டபுள் எம்டியில் என்ன அர்த்தம் கனிய குறியீடில். சரி பாருங்கள், இதுவும் இதே மாதிரி உள்ளார தள்ளி வந்துருக்குதுங்க, அசிங்கமாக இருக்குது, இது அச்சு பக்கம் மாதிரி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம அச்சு பக்கத்தை எடுத்துட போகிறோம், எடுத்துட்டு இங்கே நம்ம பார்ப்போம் அந்த தலைப்பு எப்படி வந்திருக்கு. முன்னே உள்ளார தள்ளி வேலை வலது முறையில் தான் வந்தது, இப்போ பாருங்கள் சரியாக இங்கே வந்துருச்சு. சரியா எல்லா தலைப்பும் ஒரே அளவில் வந்துடும், அதை மனசில் வச்சுக்கணும். சரி, அந்த எம்டி லைன்ஸ் அதாவது வெற்றி வரி எங்கெங்கே தரணும் அப்படின்னா அடுத்து இங்கே ஒன்று தரணும். இது பாருங்கள் அச்சு பக்கம் பாருங்கள், இந்த ஒருத்தி கூட, இது வந்து இது சொல்கிறேன், இருங்க திறந்து காமிச்சாதான் புரியாது. இந்த அச்சு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த அச்சு பக்கத்தில் முதல் வரி என்ன, இந்த ஒருத்தி கூட. இது உள்ளார கொஞ்சம் தள்ளி வருது அச்சு பக்கத்தில், இந்த அதுக்கு மேலே ஒரு சிற்ற ஒரு சொல்லுக்கான வெற்றிடம் இருக்குது இல்லைங்களா. ஆனால் பாருங்கள், இங்கே பாருங்கள் உள்ளார தள்ளி வருதில்ல, அதே மாதிரி தான் இதுவும் உள்ளார தள்ளி வரணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா அதுக்கு இதே தான் வழி, ரெண்டு வெற்றி வரியை மேலே விடுங்க. 90% சரியாக வரும், சில சமயம் வரலைன்னா அதை விட்டுருங்க. வெற்றி வரி விட்டு கூட சரியாக வரலைன்னா கூட நீங்கள் ரெண்டு வெற்றி வரியை விட்டுட்டு சேமிச்சுருங்க, ஆ சரிங்களா. இணையதாக குறைவாக இருக்கிறதுனால அப்படி வருது பாருங்கள், இதுவும் தள்ளி வந்துருச்சு உள்ளார. நம்ம இன்னுமே பண்ணல, வெற்றி வரி தான் விட்டோம். அப்போ இந்த தலைப்புக்கும் நம்ம வந்து முன்னால் வந்து வெற்றி வரியை விடணும். இந்த மாதிரி பாடல் வந்தாலும் விடணும். தலைப்பு எங்கே பார்த்தோம், முழுத்தன்மையின் வளர்ச்சி சொல்கிறேன். ஆ சரியா, அடுத்த 100 என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னா எல்லாமே சொல்லிட்டேன், இந்த நினைவுகளை வச்சு வெற்றி வரியை மேலே விட்டுருங்க. சரியா, சரி. சில சமயம் வந்து இது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள், பிள்ளைகள் இந்த இடத்துல பிள்ளைகள் தள்ளி இல்லை அச்சு பக்கத்தில் இல்லைங்களா, இடம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது இங்கே விட வேண்டியது இல்லை சரிங்களா. இந்த இடத்துல அப்படி விட வேண்டியது இல்லை, இதை மனசில் வச்சு செயல்படுங்க. செஞ்சீங்கன்னா அப்படி செஞ்சாதான் வந்து கடைசியாக வரக்கூடிய பணிகள் வந்து சிறப்பாக வந்து அந்த அந்த வரும் அந்த பக்கம். அப்படி எல்லாம் ஒரே மாதிரி அழகாக இருக்கும் உங்களுக்கு, தலைப்பெல்லாம் இடது பக்கம் இருக்கும், இது மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. இல்லாட்டி வந்து நான் சொன்ன மாதிரி இந்த தலைப்பு வந்து உள்பக்கம் தள்ளி எங்கேயாவது வந்துடும் பாருங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஐந்துணை பிரிவு உள்ளார தள்ளி வந்துருச்சு உங்களுக்கு தெரியும். இப்போ அதை அழுத்துனீங்கன்னா ஐந்துணை பிரிவு எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது இல்லையா. அதை வந்து என்ன பண்ணுன்னா அது மேலே உள் தலைப்புக்கு மேலே எங்கேயும் எப்பவுமே வெற்றி வரியே விடணும், இப்படி எழுதணும். சரியா, இப்போ நம்ம செஞ்சிட்டோம்னா அங்கே ஒழுங்காக வந்துடும். அது இப்போ கடைசியாக இப்போ இந்த பக்கத்தை நீங்கள் தான் திறந்து பார்க்க போகிறீங்க, நான் இந்த மாதிரி பக்கத்தில் தான் நான் வடிவம் பண்ணுறேன், கடைசி வடிவம். அது டிரான்ஸ்க்ளூஷன் கொஞ்சம் நுணுக்கமாக அது செய்யணும் சரிங்களா. அதனால் வந்து இப்படியும் நீ செஞ்சால் தான் ஒரு ஒரு நூலானது சிறப்பாக வரும்.
என்ன நுணுக்கமாக அதில் செய்யணும் அப்படின்னா அந்த பொருளடக்கம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இது பார்த்தா அச்சு பக்கம் மாதிரி இருக்குது, ஆனால் திறந்து பார்த்தீங்கன்னா குறியீடு வந்து மற்ற எழுத்துப்பள்ளி நீக்கிறது கிடையாது. இது மாதிரி நிறையா கசகசம் நிறையா குறியீடு கவனித்து கவனித்து போடணும். அதை பற்றி மற்றொரு பதிவில் கவனிப்போம். அதனால் இந்த பதிவில் சொன்ன மாதிரி இந்த வெற்றி வரியை நீங்கள் சீராக விடுங்க பக்கத்து தொடக்கத்தில். சரிங்களா, சில இடத்துல போடக்கூடாது, அதையும் நான் சொல்லியிருக்கேன். கவனத்திலிருந்து செயல்படுங்க. இது ஒரு கூட்டு பணி, நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி விதிகளை பின்பற்றினா தான் இறுதி வடிவம் வந்து சிறப்பாக இருக்கும். வணக்கம்.